இப்போ செய்ய போகிற ரெசிபி வந்து சுஜி அப்பம், ரவை அப்பம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவன்யா கிச்சன். இப்போ செய்ய போகிற ரெசிபி வந்து சுஜி அப்பம். ரவை அண்ட் மைதா யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். மைதா 150 கிராம், ரவை 200 கிராம், சர்க்கரை 200 கிராம். எண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர், நெய் 2 டீஸ்பூன். வாங்க இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைதாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், இது கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். அப்போ தான் நல்லா உங்களுக்கு மாவு வந்து எண்ணெயில் நல்லா ஊறியிருக்கும். அப்போ தான் ஃப்ளெக்சிபிளாக கிடைக்கும், உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். மைதா மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பிசையணும். மைதா மாவை நல்லா இப்போ பிசைஞ்சாச்சு, எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் நல்லா எண்ணெயில் ஊறியிருக்கும், நல்லா ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும், உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. 1 ஹவர் வந்து ஊற விடலாம் எண்ணெயில். இது ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே வைக்கிற மைதா மாவுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேங்க. இப்போது நெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதில் ஏற்கனவே எடுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணுறேன். ரவையை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம், பொன்னிறமாக ஆயிடக்கூடாது, ரொம்ப லைட்டாக சூடானாலே போதுமானது. இப்போ ரவையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரவையை வறுத்த அதே பேன்லேயே, அதே கப்பில் ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்லேயே 2.5 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்ல தண்ணி கொதிக்க வைக்கணும். தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்ல தண்ணி கொதிக்க வைக்கணும். ஒரு கொதி வந்ததும் ரவை வந்து இதில் ஆட் பண்ணலாம் நம்ம. இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போது ஃபுட் கலர் ஒரு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் ஆட் பண்ணுறீங்க. சுகர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறது கேசரி பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். கேசரி மாதிரியே தான் ரெடி பண்ணி வைக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் கேசரி உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவுலேருந்து வெளியில் வராது. இப்போ தண்ணி ஒரு கொதி வந்துச்சு. இப்போ ரவை ஆட் பண்ணுறேங்க. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடணும். கேசரி பதத்தை க்ளீன் பண்ணும். இப்போ இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு நெய் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நெய் ஆட் பண்ணால் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நெய். கொஞ்சமாக அகைன் ஒரு தடவை நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஆறின பிறகு நம்ம இப்போ சுஜி அப்பம் ரெடி பண்ணலாம். இப்போ சப்பாத்தி கடை எடுத்திருக்கேன், மாவு வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ சப்பாத்தி கடையில் தேய்க்கணுங்க. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு வரும். உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. ஸ்டஃபிங் மட்டும் வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ தோசை தவையில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு சைட் நல்லா வேகணும். ஒரு சைட் வெந்த பிறகு நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டு எடுக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சுத்திலும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து உள்ள நல்லா இருக்கும். அந்த மைதா மாவு, வெளியில் இருக்க மைதா மாவு நல்லா வேகும், உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் நல்லா வேகும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, பேக் சைடு திருப்பி போட்டாச்சு. இப்போ இன்னொரு சைடு வெந்துட்டுருக்கு. இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை ரொம்பவே ஈஸியாக அண்ட் சூப்பராக சுஜி அப்பம், ரவை அப்பம் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டீ டைம் ஸ்நாக்ஸாக இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் கண்டினியூஸாக வியூ பண்ண முடியும். வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி.